புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நியூஸ் பேப்பர் போடுறவர் கூட வீட்டு கதவை தட்டிட்டு உள்ள வராம பேப்பரை வெளியிலேயே தான் போட்டு போறாரு. வாய்ப்பு மட்டும் உங்க வீட்டு கதவை தட்டிட்டு உங்களை தேடி வருமா என்ன? நிச்சயம் வராது. நாம தான் வாய்ப்பை தேடி சென்று கண்டவுடன் இருக பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பினை நோக்கி உங்களை நகர்த்தி செல்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்னைக்கு எங்களுக்காக என்ன அற்புதமான ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க? ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்திய மங்களம். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒரு ஜன்னல் வழியாக சாலையை பார்க்கும்போது அவர் போட்ட குப்பையிலிருந்து ஒரு மனிதன் ஏதோ ஒன்றை பொறுக்கி சென்று கொண்டிருக்கின்றான். உடனே இவர் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்வார். நல்ல வேளை அந்த குப்பை பொறுக்குபவர் போல என்னை வைத்துக் கொள்ளவில்லை கடவுளே, மிக்க நன்றின்னு சொல்லிட்டு குப்பை எடுத்துட்டு செல்லக்கூடிய அந்த மனிதர் அங்கே இந்த ரோட்டில் போகும்போது ஒரு கிறுக்கனை பார்ப்பார். அப்போது அந்த குப்பை எடுத்து சென்றவர் வந்து நல்ல வேளை கடவுளே என்னை கிறுக்கனாக படைக்கலை, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த கிறுக்கனும் அதே மாதிரி டிராவல் ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு ஆம்புலன்ஸ் போகும், அதில் ஒரு நோயாளி இருப்பார். அந்த கிறுக்கன் உடனே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவான், நல்ல வேளை என்னை நோயாளியாக படைக்கல, என்னை ஆரோக்கியமாக படைச்சிருக்க, ரொம்ப நன்றி கடவுளேன்னு சொல்லிட்டு. அந்த நோயாளி ஆம்புலன்ஸை போன நோயாளி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ஒரு ட்ராலியில் வந்து செத்த பிணம் எடுத்து செல்லப்படும் மார்ச்சுரி நோக்கி. அப்போ அந்த நோயாளி வந்து கடவுளுக்கு நன்றி சொல்வார், எனக்கு வந்து நல்ல வேளை என்னை நோயாளியாக தான் வச்சுருக்க, என்னை சாகடிக்கலை, ரொம்ப நன்றி கடவுளே, நான் உயிரோடு இருப்பதற்கு ரொம்ப நன்றின்ட்டு. இந்த இடத்துல அந்த பிணம் ஒன்று தான் கடவுளுக்கு நன்றி சொல்லாது, நாம் உயிரோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஆத்மாக்களா இல்லை பிணங்களா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது நன்றி சொல்வதற்காக நாம் பயன்படுத்துகின்ற பட்சத்திலே, குறிப்பாக கடவுளுக்கு, நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்தல் என்பது எந்தவித பிரச்சனையும் இன்றி எந்தவித முன்னேற்பாடுகளும் இல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டம் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நன்றின்ற ஒத்த வார்த்தை தான் இந்த உலகத்தை இயங்க வைத்து கொண்டிருக்கின்றது. நம்மை படைத்த கடவுளுக்கு, நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்த இந்த கடவுளுக்கு நன்றி எப்போதுமே கூறிக்கொண்டிருப்போம். அந்த நன்றி என்கின்ற வார்த்தை உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்க மேலும் என்னுடைய எனக்கு பிடித்த ஆண்டாளிடம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் ஆண்டாளை பிடிச்சிங்க. நன்றி. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு வாழ்க்கையின் யதார்த்தத்தை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க பெரம்பலூர்ல இருந்து, பக்கத்து கிராமத்துல இருந்து கங்கா தேவி பேசுறேன் மேடம். கங்காமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. கங்கா வணக்கம். வாழ்க வளமுடன் கங்கா. வணக்கம் சார். உங்க நிகழ்ச்சி பாத்துக்கிட்டே இருக்கோம் சார். ரொம்ப நன்றிமா. நீங்க பெரம்பலூர் பக்கத்துல இருந்து பேசுறீங்க? ஒருத்தர் ரொம்ப நல்ல ஆஜானுபாவா இருக்காரு, அவர் சிகரெட் குடிக்கிறாரு, வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா நான் பயந்து அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க கங்கா? பொது இடத்துல குடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாதுன்றது வந்து ஒரு நடைமுறை சட்டம் இருக்கின்றதுமா. நம்ம தைரியமா, நமக்கு அவரோட வீட்டுல அவர் குடிச்சா அவருக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பொது இடத்துல குடிக்கும்போது அவரை விட நமக்கு தான் அந்த பாதிப்பு அதிகம். அப்ப நீங்க தைரியமா சொல்லணும். நான் வந்து உங்களை திசை திருப்பத்துக்கு தான் நான் பயப்படுவேன்னு சொன்னேன். பட் நான் எங்க யார் இது மாதிரி புகைப்பிடித்தாலும் நிச்சயமாக என்னோட பவர்ஃபுல்லா இருந்தா கூட தைரியமா போய் சொல்லுவேன். நீங்களும் தைரியமாக சொல்லணும்மா. இது வந்து இது ஒரு அடிப்படை குணாதிசயம், கூட குணாதிசய காத்து காட்டு காப்பு எனக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. உங்க கேள்வி என்ன கங்கா? சார், நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் சார். ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமாவே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். சொந்த இடம் ஒன்றும் அமையறதுக்கு வழி இல்லாத, அதே போல எங்க கணவருக்கும் ஒரு நிரந்தரமான வேலையே இங்கிறது இல்லைங்க சார். அவர் என்ன படிச்சிருக்காருமா? அவரு எம்ஏ படிச்சிருக்காரு சார். அரசியல் ரீதியா படிச்சிருக்காரு சார். எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காரு. ஆமாங்க சார். சரிம்மா, இப்போ நான் என்ன கேட்க
இப்போ உங்கள் கூட வந்து உறவினர்கள் அதிகம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் கிடை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். சொந்தக்காரங்க எல்லாருமே நெருக்கமாக இருக்காங்களா உங்க கூட? இல்லைங்க சார், இல்லைங்க சார். அதுதான் விஷயம் கங்கா. அதாவது சிறு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பழம் விடுவதையும் சண்டை போடுவதையும் விரல்களிலே வைத்திருக்கின்றன. இந்த காய் பழம் சொல்லிட்டு போயிடும், நாம் தான் மனங்களில் வைத்திருக்கின்றோமா? ஸோ உங்களோட மனமாற்றம் வந்து உங்களுக்கு எப்போ ஏற்படுதோ அப்போ தான் உங்கள் கணவருக்கும் வேலை. உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நல்ல வீடுன்றது கிடைக்கும். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு வந்து தெற்கும் மேற்கும் சந்திக்கூடிய தென்மேற்கு வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக நான் பார்க்குறேன். அந்த பிரச்சனை அகலணும் போது கடவுள் நம்பிக்கை இருக்குன்னும் போது புன்னையனூர் மாரியம்மன் ஒரு சிறந்த கோயில். அந்த மாரியம்மன் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்ல நீ அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, ஹலோமா, வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அக்கா, நாங்க தர்மபுரில இருந்து, என்னோட பேர் சரோஜா. சரோஜாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சரோஜா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா, எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குண்ணா, அது உங்ககிட்ட சொல்லணும்ண்ணா. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சொல்லுங்கம்மா. பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரோஜா. நீங்க வந்து மாது உங்ககிட்ட எதுவும் பணம் எல்லாம் வாங்கல இல்லையாமா? அதுதான் எங்களுடைய ஆண்டாள் வாசு கன்சல்ட் ஸ்பெஷாலிட்டிமா. சோ உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து இந்த காலைல 9 மணில இருந்து நைட் 9 மணி 11 மணி வரைக்கும் டிவி சீரியல் மட்டும் பாக்காதீங்கம்மா. அனுமன் சாலிசாமா, அதுவும் ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராமன் ஒரு சாங் உண்டு, அது 24/7 நீங்க இருக்கிற இடம் எல்லாருமே தூங்கும் போது கூட பாடிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை திருச்செந்தூர் முருகப்பெருமான் போல ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய பிள்ளையா பிறக்கும், அறிவார்ந்த பிள்ளையா பிறக்கும். அந்த பிள்ளைக்கு வந்து முருகர் பேரே வைங்க. நல்ல நல்ல ஒரு விஷயத்தை சொன்ன உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மிக சிறப்பான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. எனக்கு நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் உங்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா. ரொம்ப நன்றி சரோஜா, வாழ்க வளமுடன்மா. வாழ்த்துக்கள் சரோஜாமா, அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி சார், எங்க வாழ்க்கையில வந்து வாஸ்து மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். இப்ப நாங்க ஒருத்தட்ட போய் கேக்குறோம், இவங்க எங்களுக்கு சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கறத நாங்க எப்படி தீர்மானிக்கிறது? இவர் தான் பெர்ஃபெக்ட் வாஸ்து கன்சல்டன்ட் அப்படிங்கறத எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் போன வாரம் மகாராஷ்டிரால இருந்து வசந்தும் கேட்டிருந்தாரு. என்னன்னா வந்து முதல் விஷயம், பரிகாரங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் வாஸ்து. என்னை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பரிகாரம் கிடையாது. நாசுதோ வித்யதே பாவோ, இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது. நம்பர் ரெண்டு, சதுரம் செவ்வகம், அது இடமும் பில்டிங்கும், தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளமாகவும், உச்ச வாசலும், தெற்கு அல்லது மேற்கு நடுப்பில் படிக்கட்டும், கிழக்கு வடக்கு நிறைய காலி இடமும், உச்ச வாசல், கிழக்குனா வடக்கு ஓட்டியும் வடக்குனா கிழக்கு ஓட்டியும் மேற்குனா வடக்கு ஓட்டியும் தெற்குனா கிழக்கு ஓட்டியும் வாசல் இருக்கணும். ஐ சீலிங் கூடாது. தென்கிழக்கில் கிச்சன் இல்லை வடமேற்கில் கிச்சன், வடகிழக்கில் படிக்கிற அறை, தென்மேற்கில் வந்து கணவன் மனைவி தூங்கக்கூடிய அறை, வடகிழக்கில் சம்ப், தென்கிழக்கில் வடமேற்கில் ஈபி பாக்ஸு, தென்மேற்கில் வந்து ஓவர் டேங்க் மாடியில். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் வாஸ்து. மூணாவது வந்து கன்சல்டனுக்கு இந்த ஜாதி வெறி, இந்த மத வெறி, இனவெறிலாம் கூடாது. இல்லை போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கோவிலோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு நம்மளை வாஸ்து பார்க்க கூப்பிடுறாங்கன்னா அந்த கூப்பிடுற கன்சல்டனுக்கு கோவிலோட கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இன்ஃபேக்ட் கோவிலோட கனெக்ட் பண்ற ஒரு விஷயத்த நான் தான் இந்த வாஸ்து வேர்ல்ட்ல வந்து கொண்டு வந்தது. ஏன் சார் குறிப்பா அதை சொல்றீங்க? இப்போ மக்களுக்கு வந்து தீர்வு நடக்கணும், தீர்வு வந்து அது எனக்கு பண்றதுக்கு பணம் வேணும், பண்றதுக்கான நேரம் காலம் வந்து சரியா அமையணும். இப்போ பண்ணணும்னு ஆசை இருக்கும், திடீர்னு விபத்து ஏற்பட்டுரும். நம்பர் ரெண்டு, பண்ணணும்னு ஆசை இருக்கும், பணம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுன்றது உண்மை எது எப்படி உண்மையோ அதே போல் இந்த விஷயம் நடக்குன்னா கோவிலில் நம்ம போனால்தான் நடக்கும். அப்போ கோவிலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எனக்கு குடுன்னு கேட்கக்கூடாது. எப்படி குழந்தை வந்து ரெண்டு வகையாக வந்து அதுக்கு தன் தாய்க்கிட்டருந்து பால் எடுத்துக்குது, ஒன்று அழுது புரட்சி செய்து பால் வாங்கிக்குது, இல்லை தாய்க்கே தெரியும் இந்த நேரத்துக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு.
ஒன்று நீங்கள் வந்து குழந்தையாக இருக்கணும் கடவுள்கிட்ட, இல்லைனா சண்டை போடுங்க. அங்கே போய் என்கிட்ட குடுன்னு சொல்லி கேட்குறது வந்து அப்போ மூணாவது ஆளாகிடுது கடவுள். கடவுளை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பொருத்தி பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாருமே எங்களை ஆண்டாள் வாசு கன்சர்ன் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். நான் கொஞ்சம் படித்ததுனால உளவியல் ரீதியாக சில விஷயங்களை அணுகுவேன். பிஹெச்டின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சின்னமனூர் போயிருந்தேன் 2 days back. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறேன், வாஸ்து பார்க்கும்போது ஒரு குதிரை ஓடி வந்து நிற்குது. என் லைஃப்பில் இது மாதிரி குதிரை ஓடி வந்ததே கிடையாது. என் பக்கத்தில் வந்து நிற்குது, நான் கொடுக்குற வாழைப்பழத்தை சாப்பிடுது. அப்போது எனக்கு குதிரை வந்தால் என்னன்றது எனக்கு தெரியும், ஆனால் இது வரைக்கும் வந்தது கிடையாது. அப்போ நான் கேட்குறேன் அந்த அம்மாக்கிட்ட, அம்மா உங்கள் பேர் ஜெகதாம்பா அப்படின்னு எதுவும் பேர் இருக்கா அப்படின்ட்டு. உடனே அவங்க சொல்கிறாங்க என் பேர் புவனேஸ்வரன். ஜெகத்தை ஆளக்கூடியவள் தான் ஜெகதாம்பாள், புவனேஸ்வரன் பூனத்தை ஆளக்கூடியவள். ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகிடுது. அப்போ சூரியன் அந்த இடத்துல வந்து ரவின்ற பேர், பாஸ்கர்ன்ற பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்களா? ஆமாம், எங்கள் வீட்டு மாமனார் பேர் ரவி, சம்பந்தி பேர். அப்போ ஷோர் ஷார்ட் குதிரை வருது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு நாள் வந்து அந்த பகுதியை ஆளக்கூடிய ஒரு குறுநில மன்னராக மாறணும். அது வந்து மேபி கவுன்சிலராக வரலாம், ஒரு இல்லை மந்திரியாக வரலாம், எம்எல்ஏவாக வரலாம். ஷோர் ஷார்ட் இது நடக்கும். அப்போ இது போன்ற கனெக்டிவிட்டி, இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய இடங்களில் வந்து ஆவிகளை வந்து நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஆவிகள் வந்து சரியான ஆட்கள் மூலம் தான் சில விஷயங்களை வந்து அந்த வீட்டுக்கு மெசேஜாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு தெரியுமோ அவங்க தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கன்சல்டண்ட்டாக இருக்க முடியும். நிச்சயமாக வந்து நல்லா கனெக்டடாக இருக்கணும். டிரான்ஸ்பரன்சின்றது ரொம்ப முக்கியம். இந்த வீடு கட்டித்தரேன், நான் வந்து உடச்சி கொடுக்குறேன்லாம் சொல்லக்கூடிய ஆள் வந்து நிச்சயமாக நல்ல கன்சல்டண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் எப்படி ஒரு பையனை தேர்ந்தெடுப்பீங்களோ பொண்ணுக்கு, அதுபோல் ப்ராப்பரான வாஸ்து கன்சல்டண்ட் தேர்ந்தெடுக்கும்போது லைஃப் சூப்பராக இருக்கும். நான் அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு பிளைண்டாக நம்பி ஜஸ்ட் கோ அஹெட். கேட்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கங்க, நான் பூந்தமல்லிலிருந்து பேசுறேங்க. பூந்தமல்லிலிருந்து யார் பேசுறீங்கம்மா? ஈஸ்வரிங்க. ஈஸ்வரிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஈஸ்வரி வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, லைன் கட்சிது. ரொம்ப நன்றி ஈஸ்வரி. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவாமா? கேளுங்க சார். ரேஷன் கார்டு உங்ககிட்ட இன்னும் இருக்கா? அகற்றக்கூடிய ஒரே வல்லமே உங்க கணவருக்கு தான் உண்டுமா? பெரிய புண்ணியமான தொழில பண்ணிட்டு இருக்கீங்கம்மா, அவர் பாதம் தொட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது தொடர்ந்து பெரிய லெவல்ல பண்றதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் ஈஸ்வரி. உங்க கேள்வி என்ன? ரொம்ப சந்தோஷம் சார். சார், பசங்க இப்ப நல்லா படிக்கல, பெரிய ஆளா வரணும், அதுக்கு என்ன சார் பண்ணும்? என் பையன் முக்கியமா, பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்க சார், பையன் தான் கொஞ்சம் இதுவா இருக்கான், அதுக்குதான் கஷ்டம். இப்ப 10th முன்னூத்தி 35 சார். அவன் கேக்குற குரூப் கொடுக்கவே மாட்டாங்க, அவன் அழுவுறான், கஷ்டமா இருக்கு. அவனுக்கு என்ன குரூப் வேணுமா? அந்த தம்பிக்கு என்ன என்ன குரூப் வேணும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டான் சார். நல்ல குணம் சார் அவனுக்கு. எந்த ஸ்கூல்லம்மா வேணும்? எந்த ஸ்கூல்ல வேணும்? இல்ல சார், நான் இங்க பாத்துருக்கேன், இப்ப அவங்க தரம் சொல்லிருக்காங்க சார், அவங்க அதுல நல்லா படிக்கணும் சார், நல்ல குணம் சார் அவனுக்கு. அதான்மா, இப்ப நீங்க யாருக்கிட்டயுமே வந்து நீங்க வந்து உங்களுடைய அழுகையை வெளிப்படுத்தி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம், அது அவநம்பிக்கையான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து தருமா? அப்போ நம்பிக்கையோட பலமே அது முழுசா நம்புறதா? அந்த பிச்சைக்காரன் படத்தை அந்த ஹீரோ சொல்லுவாரு இல்லையா சார், அவன் நல்லா படிப்பான் சார், அதுக்குதான். நல்லா படிப்பாருமா, நீங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்க எங்க போனாலும், கடையில உட்காந்தாலும், வெளியூர் போனாலும், வெளியில பஸ்ல போனாலும், கோயிலுக்கு போனா கூட தண்ணியை வந்து கையில எடுத்துட்டு போறதுக்கு பழகிக்குமா? உங்க பையன் மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் பெற அன்பான வாழ்த்துக்கள் ஈஸ்வரி, வாழ்க வளமுடன். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? திருவள்ளூர்ல சரளா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சரளா வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்ப்பா. எனக்கு வந்து வீடு கட்டினதுல இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. அம்மா சரளா, நான் அம்மா சரளா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோமா? சொல்லுங்கப்பா. அம்மா, இப்போ நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக போறீங்கம்மா, ஒரு ஒரு பொண்ணு உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்கவோ, இல்ல மாப்பிள்ள உங்க பையனுக்கு பொண்ணு பாக்கவோ போறீங்கன்னு வச்சுங்கம்மா. எதிர்க்க விதவை வராங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கணவனை இழந்த பெண், விதவை, விதவைமா. அத பத்தி நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் சார், எது இருந்தாலும் நல்லது இருந்தாலும். நீங்க உண்மையிலே உயர்ந்த பெண்மணிமா, அதாவது வந்து அடுத்தவங்களுக்கும் மனசு உண்டு, விதவைகளும் நம்மளை போன்ற ஒரு பெண்மணிகள் தான் எண்ணம் வந்து மிக உயர்ந்த எண்ணம்மா.
சகுனம் பாக்குறவங்க வந்து கடைசி வரைக்கும் சகுனம் தான் பாத்துட்டு இருப்பாங்க, லைஃப்ல அடுத்த கட்டம் போக முடியாதுமா. நீ என்னைக்கு வந்து விதவைய வந்து உங்களோட சக பெண்மணியா நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த பெருமாளோட மனைவி போலதான் சரளா. நீங்க உங்களுக்கு வீடுன்ற விஷயம் தான் நடக்கணுமா? வீடு இல்ல சார், குழந்தைங்க வேற ரொம்ப கட்டி வந்ததுல இழைச்சி போறாளுங்க, நாளுக்கு நாள் இழைச்சி போறாங்க, எழுந்துக்கும் போது கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாளுங்க. அம்மா அம்மா, உங்களுக்கு வயசு என்ன? உங்களுக்கு வயசு என்னம்மா? எனக்கு வயசு 45 ஆகுது சார். ஓகே, நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப குண்டா இருப்பீங்களோ? இல்ல சார், முதல் குண்டா இருந்தேன், இப்ப கொஞ்சம் இழைச்சிட்டேன் சார். இப்ப எவ்வளவு கிலோ இருக்கீங்கம்மா? நான் 54 கிலோ இருக்கேன் சார். சரி பரவாயில்லம்மா. ஓகே, அப்ப நீங்க வந்து நீங்க ஒன்னு பண்ணுங்க, திருப்பதியில போயிட்டு நான் இரவு 1 மணிக்கு அந்த அந்த குளத்தை குளிச்சுட்டு அங்க பிரவேசனம் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். இந்த ஊறுகாய் சாப்பிடாதீங்க, குறிப்பா எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க. உங்க லைஃப்ல பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும். அந்த பெருமாள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார். நீங்க அங்க பிரவேசனம் பண்ணி பாருங்க, உங்க லைஃப்ல என்ன மாற்றம் ஏற்படும் நீங்களே எனக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க. நல்ல கேள்வி கேட்டது, நன்றி சரளா. மிக மிக சிறப்பாக நீங்க வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். அந்த ஃபோன் நம்பர் மறக்காம எல்லாருமே நோட் பண்ணீங்க. நம்பர் 1, கோமதி சக்கரம். இது வரைக்கும் இப்போ கூட அந்த சரோஜா சொன்னாங்க தர்மபுரில இருந்து, அது ரொம்ப விசேஷமானது. அது பணம் கொடுத்து வாங்கக்கூடாது, நல்லவங்க கையில் வாங்கணும். வியாபாரிகள்கிட்ட வாங்கினீங்கன்னா அது வியாபார பொருள், அந்த பொருளுக்கு எந்த தன்மையும் இருக்காது. வரையன் வந்து இப்போ எனக்கு ஒருத்தர், நாங்கள் பணம் கொடுத்து வாங்குறோம் எங்களோட டீமு, வரையன் அவங்க ரொம்ப பூஜை முறையோடு அனுசரித்து அதை வந்து மந்திரங்கள் சொல்லி குஜராத்லேருந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க எங்கள் டீமுக்கு. வேறே நாங்கள் வந்து மக்களுக்கு அது வந்து நல்லது நடக்கட்டும்ன்றதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, யாருக்காவது கோமச்சக்கரம் வேணும்னா 7373673736 73736 என்கின்ற நம்பர், அது மேல்முகம் சங்கர், அவர் கூப்பிட்டிங்கன்னா அவர் கொடுப்பார். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பெருமாளும் முருகரும் திருச்செந்தூர் முருகரும் எப்போவுமே கையில் வச்சுருக்கிறது வந்து தாமரை. அந்த தாமரை என்பது வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய வில்வத்தை விட மிக உயர்ந்தது. சிவபெருமானுக்கு தாமரை கொண்டு அர்ச்சனை செய்யும்போது பிரம்மாண்டமான பலன்கள் கிடைக்கும். அந்த தாமரைப்பூட நடுவில் அந்த மகரந்தம் இருக்கும். அந்த மகரந்தம் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன விதைகள் இருக்கும். அந்த விதை தான் தாமர மணி விதைன்னு சொல்கிறாங்க. இந்த தாமரைன்றது வந்து எல்லா மதங்கள்லேயும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லா தெய்வங்களுக்கும் அது ஒத்து போகக்கூடிய விஷயம். தாமரை வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியும், இப்போ செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியும் தாமரை தான் உட்காந்துருக்காங்க. அந்த தாமரை மணி வீட்டில் வச்சுருக்கிறது அவ்வளோ விசேஷம். இது இமயமலையில் தான் வந்து சிறப்பான தாமரை மணி கிடைக்கும். அதுவும் நாங்கள் வந்து எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்க போகிறோம். புதுயுகம் நேயர்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் எல்லாருக்குமே ஒரு ஆள் வரும்போது ஒன்று வாங்கிக்கோங்க. இது பணம் கொடுத்து வாங்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நாளாக மணி ஒர்க் ஷாப்பில் மணி மாலைலாம் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். தாமரை மணி மாலையாக உடம்புல போடக்கூடாது, மிகப்பெரிய தவறு. அந்த தாமரை மணி வந்து ஒரு நம்பர் பூஜரம் இருக்கிறது வந்து மகாலட்சுமி, மொத்த மகாலட்சுமி மகாலட்சுமிக்கான ஐஸ்வர்யங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதா ஐதீகம். அதை யார் வேணுன்றவங்க வந்து 70943 70943, அதாவது 70943 70943. சபரின்றவர் வந்து கோயில்பட்டியில் இருக்கார், எங்களோட வாஸ்து கன்சல்டன், அவருக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லைன்னா 78450 78650 78450 78650. இது வந்து பெரம்பலூர் சண்முகம். இவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாமரை மணி எங்கே வந்து இலவசமாக கிடைக்கும். நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது சிகப்பு கலர் துணி கூடுமான வரைக்கும் சாலைகளில் வாங்காமல் ஒரு வெள்ளி தட்டில் வச்சு வாங்குறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். எங்களோட டீம் ஞாபகத்துமாக இந்த கோமதி சக்கரமும் தாமரை மணியும் எல்லோருடைய பூஜை ரூமும் இருக்கணும் என தாழ்மையான வேண்டுகோள். நல்லபடியாக அதை வாங்கி மிக சிறப்பான நல்ல விஷயங்களுடன் சந்தோஷமாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இது மிக சிறந்த பண ஈர்ப்பு விதியாக நான் பர்சனலாக கருதுறேன். இந்த ரெண்டு விஷயங்களும் எங்களோட பூஜை ரூமில் உண்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய மக்கள் அதாவது நல்ல எண்ணத்தோடு நாங்கள் கொடுக்கறத வந்து நீங்கள் வாங்கி வச்சுங்க. எந்த காரணத்துக்கிட்ட பணம் கொண்டு இந்த ரெண்டு விஷயங்களும் வாங்கக்கூடாது. அது விற்கிறதுக்கும் பாவம். அதாவது இப்போ எனக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பிஸ்னஸாக பண்ணுறாங்க, ஸோ அது விஷயம் இல்லை. இது போன்ற ஒரு நம்பக்கூடிய நபர்களை விற்கும்போது அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை நாங்கள் செய்யலை, நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். நீங்கள் வந்து இலவசமாக பெறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான ரூபாவை 500, 1000, 2000 ஏதாவது ஏழை குழந்தை கல்விகளுக்கு கொடுத்துருங்க. தயவுசெய்து கோவில் உண்டியில் மட்டும் அந்த பணத்தை போடாதீங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற நோக்கோட ரொம்பவே பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
சார், நாங்க புதுக்கோட்டையில இருந்து தேன்மொழி பேசுறேன். தேன்மொழி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. தேன்மொழி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. உங்ககிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். ஒன்னும் புரியல, இருக்கே ரொம்ப கிடைச்சது, லைன் கிடைச்சது. ஓகே சொல்லுங்கம்மா, சந்தோஷம்மா. சார் வந்து எங்களுக்கு வீட்டுல பணம் வருது, பணத்துக்கு தகுந்த மாதிரி செலவு அதிகமா இருக்கு. வீட்டுல ஒருத்த மாத்தி ஒருத்த முடியாமவே தான் இருந்துட்டு இருக்கா. சரிம்மா. பையனுக்கு வந்து இன்னைக்குதான் வேலைக்கு பி முடிச்சுட்டு வேலைக்கு இன்னைக்கு ஏற்பாடு போறாரு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் போறாரு. ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு எப்படி என்னங்கறது சொல்லுங்க சார். ரொம்ப இப்ப என்ன கேட்கணும் தெரியாம இருக்கேன், அதே மறந்துட்டு பதஷ்டமா பேசிட்டு இருக்கேன். உலகத்துல வந்து மிக சிறந்த ஒரு ஐந்தாறு பேர்களை வந்து இந்த புவனேஸ்வரி, ஜெகதாம்பாள், கற்பகம், அதில் வந்து நான்காவது பேர் தேன்மொழி. ஸோ நல்ல பேர் வச்சுருக்கீங்கம்மா. உங்கள் லைஃப்பில் தேன் போன்ற சுயான சம்பவங்கள் தான் நல்லது நடக்கும். தேன்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுபோல் நீங்கள் வந்து உங்கள் பேச்சை உங்கள் கணவர் கேட்குற பட்சத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் அவர் கேட்டு நடந்தால் போதும், உங்கள் பையனுக்கும் நல்ல அருமையான ஆண்டாள் போல் ஒரு மருமகள் கிடைப்பாங்க. உங்கள் வீட்டில் நிறைய பெண்கள் அதிகமாக சேர்வார்கள், அது ஒரு நல்ல சைனு. பூனை வளர்க்க பாருங்கள். அதே போல் கூடுமான வரைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்குங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன் தேன்மொழி. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து மட்டுமல்லாது சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. எல்லோருக்கும் ஒரு சிறிய விண்ணப்பம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆண்டாள் கோயிலில் 4ஆம் நாள் திருவிழா, அந்த ஆடி மாதம் திருவிழா, அது வந்து மதியம் 1 மணிக்கு திருமஞ்சனம் நடக்கும். ஆகஸ்ட் 8, அது வந்து ஆண்டாள் வந்து ஆஸ் யூஷுவல் பர்மனெண்ட்டாக வந்து எனக்கு கொடுத்துருக்கா. அந்த ஒரு பிச்சைக்காரன் வந்து பணக்காரனானதுக்கு அங்கீகாரமாக அவள் கொடுத்தாதான் நினைக்கிறேன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதுக்கு வாங்க. ஆகஸ்ட் 13 ஆண்டாளுடைய பிறந்த நாள், ஆடிப்பூரம். அன்றைக்கி தேரோட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், அதில் ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது, அதை நான் அடுத்த வாரம் பேசுகிறேன். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஆண்டாள் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேருக்கு அன்னதானம் வந்து எங்களுடைய குழுவை சேர்ந்த பசுமோன் சக்திவேல் அவருடைய தலைமையில், வாசுதேவன் முத்துக்குமார், சாலமன், திருநெல்வேலி சாலமன், 3rd, 4th ரஜீவ் அமீர் திருநெல்வேலி, இவங்களோட தலைமையில் வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறோம். ஸோ எல்லோருமே வாருங்கள். அந்த தேரை வந்து வடம் பிடித்து இழுக்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுங்க. வருஷத்தில் ஒரு நாள் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது டெய்லியெலாம் போகக்கூடாது, ஏதாவது ஒரு முக்கியமான தருணங்களில் போனோம். அதுபோல் தருணம் இந்த ஆண்டாள் கோயிலுக்கு ஆடிப்புறம் அன்றைக்கி வர்றது. உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமான மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த வாரம் இந்த குழந்தை சம்மந்தமான ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல இருக்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ் தட் ஆன் மண்டே. இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெய்கின். ஹால் இஸ் வெல். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள். வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.